Good morning to all. Today we want to see part 116. The topic here is adjective. Already we know this topic. An adjective is a word which describes or qualifies a noun or pronoun or an object. It adds something to the meaning. An adjective is a word which describes or qualifies. Qualify பண்ணது எதது? Noun. Then pronoun. Or an object. Noun அப்படிங்கிறது நமக்கு இட் இஸ் ஏ நேமிங் வேர்ட். நேமிங் வேர்ட் அப்படிங்கிறப்ப எல்லாமே வந்துடும். கலா, மாலா, தென் ஹவுஸ், போர்டு, டேபிள், இதெல்லாமே வந்து நவுனில் வரக்கூடியது. இந்த நவுனை குவாலிஃபை பண்ணி வரும். டேபிள், பிக் டேபிள், தென் சேர், ஸ்மால் சேர், இந்த மாதிரி வரக்கூடியதில் வரும். ப்ரோனவுன் அப்படிங்கிறப்ப வினோ, ஹீ, ஷீ, இட், இது எல்லாமே வந்து ப்ரோனவுனில் வரக்கூடியது. தென் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட் எதை செய்யுதோ, எதை கொடுக்குதோ அது ஆப்ஜெக்ட். இப்போ சி ரோட்டிய லெட்டர். ஸோ சி ரோட்டிய லெட்டரில் லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஏன் அப்படின்னா இந்த லெட்டருங்கிறது எப்படி இந்த சப்ஜெக்ட்லேருந்து ரிசீவ்ட் ஆனது. ஸோ இட் இஸ் ஏ ஆப்ஜெக்ட். ஸோ இதை எல்லாமே மீன் பண்ணி இதுக்கு எல்லாமே ஒரு சம்திங், ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டு தான் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். Adjective means added to. இதனுடைய மீனிங் வந்து added to அப்படின்னு இருக்கும். There are 8 groups. Adjective-ல 8 groups இருக்கு. You see the first one. Adjectives of quality. Quality-ய சொல்லக்கூடியது. It shows qualities of a person or an object. ஒரு பர்சனை பற்றியோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றியோ குவாலிஃபை பண்ணி சொல்லக்கூடிய ஒரு வேர்டு அட்ஜெக்டிவ் வேர்டு. இப்போ யூ சீ ஹியர், ஹீ இஸ் ஏ good boy, he is a boy. இப்போ இந்த பாய் அப்படிங்கிறது சாதாரணமாக வரக்கூடியது. அவன் வந்து ஒரு பாய், அவன் ஒரு பையன் சொல்கிறோம். ஹி இஸ் ஏ குட் பாய் அப்படின்னா அந்த பாயை பற்றி 100% சொல்லிடுறாங்க. அப்போ இந்த குவாலிஃபை பண்ணி சொல்கிறதுனால இட் இஸ் குவாலிஃபையிங் த பாய். அப்போது அந்த குட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஷீ இஸ் ஏ கேர்ள். இப்போ கிளவர்னு மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் ஏ கேர்ள், அவள் ஒரு கேர்ள். ஷீ இஸ் ஏ கிளவர் கேர்ள். அப்போ ரொம்ப இட் இஸ் வெரி ஆப்வியஸ் கிளவர்னு சொல்கிறதுனால அவள் ரொம்ப வேறு எதுவுமே சொல்ல மாட்டா. கிளவர் கேர்ளுங்கிறப்ப அவளை பற்றி எல்லா ஒரு தகவலும் நமக்கு தெரிஞ்சிடுது. அப்போ அவங்க கேர்ளை பற்றி ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால கிளவர் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ். ஸோ இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் பர்சனை பற்றியோ ஆப்ஜெக்டை பற்றியோ சொல்லக்கூடியது. யூ சீ த செகண்ட் ஒன், adjectives of quantity. குவான்டிட்டின்னா அளவு. ஸோ இட் ஷோஸ் குவான்டிட்டி ஆஃப் ஏ நவுன். ஒரு நவுனை பற்றிய அதனுடைய குவான்டிட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஐ ட்ராங்க் மோர் வாட்டர். ஐ ட்ராங்க் வாட்டர், நான் வாட்டர் குடிக்கிறேன். ஐ ட்ராங்க் மோர் வாட்டர், அளவு வந்து சொல்லுது. ஸோ இந்த இடத்துல அளவை சொல்லக்கூடியதுனால குவான்டிட்டியை சொல்லக்கூடியதுனால இட் இஸ் ஏ அப்ஜெக்டிவ் வேர்ட். யூ சீ த செகண்ட் ஒன், I ate some food. I ate food. நான் ஃபுட் சாப்பிட்டேன். I ate some food. கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படிங்கிறப்போ this also adjective. அதே மாதிரி she showed much patience. She showed patience. அவள் பொறுமையை காண்பித்தார். ரொம்ப பொறுமை, மச் அப்படிங்கிறப்போ ரொம்ப பொறுமையாக இருந்தார். ஸோ திஸ் ஆல்சோ ஏன் அப்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல மோர், சம், மச், இது எல்லாமே குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுறதுனால இட் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. You see the third one, adjectives of numbers. It shows how many persons or objects are mentioned here. இதில் வந்து எண்ணிக்கையை வந்து மென்ஷன் பண்ணுது. A leg has 5 toes. நமக்கு கையில் 5 விரல்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி A leg has 5 toes. ஸோ இந்த 5 அப்படிங்கிறது எண்ணிக்கை. ஸோ இந்த இடத்துல எண்ணிக்கை வர்றதுனால we call this as adjectives of numbers. Then he is the number one in the company. He got rank. He got first rank. என்ன ranku? First rank. So அந்த இடத்துல எண்ணிக்கைன்னு வர்றதுனால இட் இஸ் ஏ அப்ஜெக்டிவ். யூ சீ த நெக்ஸ்ட் ஒன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவ். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி சொல்லக்கூடியது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் விச் பர்சன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பாயிண்ட்டு. எந்த பர்சனை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறோம். இந்த இடத்துல பாயிண்ட் அவுட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம்,
You see the sentence. A girl is shorter than Sheila. This girl is shorter than Sheila. இந்த girl வந்து Sheila விட ஷார்ட்டரா இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல எதை பாயிண்ட் அவுட் பண்றோம்? இந்த girl வந்து பாயிண்ட் இட் அவுட். சோ இந்த இடத்துல this அப்படிங்கிறது adjective. You see that boy is hard working. வெறும் boy is hard working அப்படிங்கறத விட that boy is hard working அப்படிங்கிறது it is an adjective. And see the fifth one, interrogative adjectives. So these adjectives are used with the nouns to ask questions such as, இது ரொம்ப interrogative adjective, easy ஆனது. எல்லாமே question word, what, then which, whose, இது எல்லாமே வந்து interrogative adjective. Interrogative னா question word. Then இதே இது similar தான், exclamatory adjective அப்படிங்கிறது, exclamation mark ஓட interrogative adjective question mark வரும். எக்ஸ்க்ளமேட்டரி அட்ஜெக்டிவ்ல இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்து நமக்கு வரக்கூடியது. ஸோ வாட், ஹவ், ஹவு நைஸ் இட் இஸ், இதெல்லாமே வந்து எக்ஸ்க்ளமேட்டரி அட்ஜெக்டிவ். அண்ட் சி த செவன்த் ஒன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ். டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ஜெக்டிவ் இட்ஸ் மென்ஷன்ட் ஃபார் த பர்சன் ஆர் ஆப்ஜெக்ட் கன்சிடர்ட் அஸ் செப்பரேட்லி இன் செப்பரேட் சென்ஸ். செப்பரேட்டாக பிரித்து சொல்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் அப்ஜெக்டிவ். எவ்ரி வேர்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. இப்போ எவ்ரிங்கிற விட்டுட்டு பார்த்தீங்கன்னா த வேர்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நாட் ஓன்லி பர்டிகுலர் வேர்ட், எவ்ரி வேர்டு, ஒவ்வொரு வேர்டுமே ட்ரூ அப்படின்னு சொல்ல, அதில் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற ஒவ்வொன்றும் உண்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த எவ்ரி அப்படிங்கிறது இது ஒரு செப்பரேட்டாக சொல்லக்கூடியது. ஸோ இட் இஸ் அன் அப்ஜெக்டிவ். த டூ பாய்ஸ் ஹேஸ் ஈச் எ கால்குலேட்டர், ஒவ்வொருத்தருக்குமே கால்குலேட்டர் இருக்குது அப்படிங்கிறப்போ ஈச் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ்ல வரக்கூடியது. அண்ட் யூ சி த லாஸ்ட் ஒன், அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ்ட் அஸ் நவுன்ஸ். ஹியர் யூ ஆர் யூசிங் அப்ஜெக்டிவ்ஸ் யூஸ்ட் அஸ் நவுன். அப்ஜெக்டிவ்ஸ் நவுனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, இன் சம் கேசஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் நவுன்ஸ். ரொம்ப இது ஒரு நல்ல டாபிக். இது எப்படின்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஷீ இஸ் ஏ குட் கேர்ள். இதில் இந்த குட் அப்படிங்கிறது இல்லாமையே பார்த்தீங்கன்னா த சென்டென்ஸ் இஸ் மீனிங்ஃபுல். ஷீ இஸ் ஏ கேர்ள், பட் ஷீ இஸ் ஏ குட் கேர்ள் அப்படிங்கிறப்போ ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தருது, குவாலிஃபை பண்ணி வர்றதுனால குட் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே பார்த்தோம். பட் இந்த சென்டென்ஸில் ஷீ யூஸ்ட் டு குட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குட் அப்படிங்கிறத மறைச்சிருப்பார். யூ ஷுட் டூ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் இட் இஸ் மீனிங்லெஸ். பட் இந்த இடத்துல குட்டுன்னு குட்டுங்கிறத மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் மீனிங்ஃபுல் ஒன்லி. ஆனால் இதில் குட்டை மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அப்போ என்ன வரும் அப்படின்னா, இந்த குட்டை கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். அப்போ இது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நவுனாக தான் ஆக்ட் ஆகுது நமக்கு. யூ ஷுட் டூ